சுருஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக திமுகவின் ஆ ராசா பதவி வகித்தபோது முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் 2G அலைக்கற்றைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் 7 நடைமுறைகளை பின்பற்றாததால் அரசுக்கு 176,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மத்திய கணக்கு தணிக்கை துறை தெரிவித்தது. இந்த விவகாரம் குறித்து சிபிஐ கடந்த 2009 ஆண்டில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆ ராசா உள்ளிட்டோர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் அனைத்து தரப்பினரின் இறுதி வாதங்களும் கடந்த ஆகஸ்ட் 25 முடிவடைந்தது. பின்னர் பல்வேறு காரணங்களை காட்டி தீர்ப்பு தேதி அறிவிப்பதை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் தொடர்ந்து ஒத்திவைத்து வந்தது. இந்நிலையில் டிசம்பர் 21 காலை 10:30 மணியளவில் 2G வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி ஷைனி அறிவித்தார். ஆர்கே நகர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராகவே தீர்ப்பு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது.